வணக்கம். இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் சயின்ஸ். சயின்ஸ்னால நிறைய பேர் தெரிச்சு ஓடிடுவாங்க. என்னங்க நியூட்டன்ஸ்லாங்கிறாங்க, ஐன்ஸ்டீன்லாங்கிறாங்க, ஃப்ளெமிங் லாஸ் நோ 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 நான் சைடே வரலப்பா ஆளை விடுங்கடா அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. ஸோ சயின்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உண்மையிலுமே ரொம்ப அழகான இதுங்க. அறிவுன்றது ஒரு அழகானதுங்க, அதை புரிஞ்சுக்கிற விதம் தான் இருக்குது. நம்ம அன்றாட லைஃப்பில் நம்ம எங்கே தொடலாம் சயின்ஸ் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் தான் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ப்ராசஸ் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லியும் இதை பார்த்துருப்போம், அல்லது மோஸ்ட்லி நம்ம மழைக்காலங்களில் சுடுதண்ணி காய வச்சு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக காய வைப்போம், சரிங்களா? ஏன்னா குளிக்க முடியாது, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும், அதனால் சுடுதண்ணி காய வைப்போம். சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரெல்லாம் சுடுதண்ணி நானே காய வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்டில் எஸ் நான் சுடுதண்ணி காய வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எஸ் அப்படின்னு போட்டாலுமே போதும், ஓகேங்களா? இல்லை நான் சுடுதண்ணியை காய வச்சதில்ல அப்படின்னாக்க நோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இதில் என்ன அப்படின்னா சயின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் அப்படின்னு ஒரு மூணு ப்ராசஸ் சொல்லுவாங்கங்க, ஓகேங்களா? கண்டக்ஷன், ஓகேங்களா? கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன் தமிழில் சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் வெயிட் பண்ணுங்கள். ரேடியேஷன், கண்டக்ஷன் மீன்ஸ் வெப்ப கடத்தல், கண்டக்ஷன் அதிலே சொல்லிட்டாங்களா, வெப்ப கடத்தல். கன்வெக்ஷன் மீன்ஸ் வெப்ப பரவல் அல்லது வெப்பச்சலனம், ஓகேங்களா? வெப்பச்சலனம் அல்லது வெப்ப பரவல். ரேடியேஷன்னா வெப்ப கதிர்வீச்சு, வெப்ப கதிர்வீச்சு, ஓகேங்களா? சரி, இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த மூணு ப்ராசஸுமே நாம் காய வைக்கிற தண்ணி சுடுதண்ணி காய வைப்போம்லாம் அதுலேயே இந்த மூணு ப்ராசஸுமே அடங்கியிருக்கு, ஓகேங்களா? அது தெரியாமல் இவ்வளோ நாளாக நம்ம தண்ணி காய வச்சுட்டு இருந்திருப்போம், ஓகேங்களா? நம்ம அப்பார்ட் ஃப்ரம் வந்து ஸ்கூல் புக்கில் படிக்கும்போது கன்வெக்ஷன் அது வேறு மாதிரி ஒரு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு எக்ஸாம்ஸ் வேறு வேலாம் கொடுத்துருப்பாங்க. பட் நாம் அன்றாட லைஃப்பில் இது நம்ம டெய்லி வந்து பார்க்கக்கூடிய விஷயம்னா இதுலேயே அந்த மூணு ப்ராசஸும் இருக்குது. என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரேடியேஷன், ரேடியேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலாம் ரேடியேஷனை பொறுத்தளவு இது வந்து தமிழில் வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம சுடுதண்ணி காய்க்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுட்டோம், அது வந்து தண்ணியை ஊற்றிட்டோம், ஓகேங்களா? தண்ணி ஊற்ற வச்சு இப்போ நம்ம பத்த வச்சோன்னே கொழுந்து விட்டு எரியும் பார்த்தீங்களா, நம்ம பார்ப்பீங்க இந்த மாதிரி இருக்குதுங்களா? ஸோ இதுதான் இந்த கொழுந்து விட்டு எரியுதுல்ல, இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னாக்க இங்கே இருக்கிற இந்த விறகில் இருக்கிற அந்த ஹீட்டானது இந்த சட்டிக்கு ட்ராவல் ஆகுதுல்ல, இதுதான் வந்து ரேடியேஷன், வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ரைட். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற ஹீட்டு இந்த சட்டிக்கு ட்ராவல் ஆகுதுல, இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, ரேடியேஷன். நெக்ஸ்ட்டு கண்டக்ஷன், வெப்ப கடத்தல். சரி, இந்த வெப்ப கடத்தல் எங்கே இருக்கும், இங்கே இருக்கிற ஹீட்டை வந்து இந்த சட்டி ஃபஸ்ட்டு போகும், இந்த சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த சட்டிக்குள்ளே இருக்க வாட்டருக்குள்ளே அந்த ஹீட் வந்து அடுத்தபடியாக மூவ் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த சட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சட்டிக்கு இந்த ஹீட் பரவுதில்லை, இந்த சட்டி ஃபுல்லாக சூடாகுதில்லை, இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ ரேடியேஷன் அப்படின்றது இந்த அனல், இந்த அனல் போகுதில்ல அப்படியே ஒரு வேவு மாதிரி அனல் மேலே போகுது, அதுதான் ரேடியேஷன். அந்த வேவ்னால் அந்த பாத்திரம் சூடாகுது இல்லையா, ஸோ அதுதான் வந்து கண்டக்ஷன். ஹீட்டு வந்து கடத்துது, ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு வந்து ஹீட்டு கடத்திடுச்சு, ஓகேங்களா? ரைட். மூணாவது பார்க்க போகிறதான் நம்ம கன்வெக்ஷன், வெப்ப பரவல் அல்லது வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ரைட். இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போ நமக்கு வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது, ரேடியேஷன் இருக்குது, அதனால் அந்த சட்டி வந்து ஹீட் ஆகிடுச்சு, ஸோ அங்கே வந்து கண்டக்ஷன் நடந்துருச்சு. அடுத்து அப்படியே நமக்கு நடக்க வேண்டியது கன்வெக்ஷன். ஓகே, டாபிக் வந்துருச்சா? ரைட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்களா, உள்ளே வந்து வாட்டர் இருக்குது, வாட்டர் வந்து நல்லா சூடாகிட்டுருக்கு. அப்படி இந்த சட்டியில் உள்ள ஹீட்டானது இந்த வாட்டருக்கு இப்போ ட்ரான்ஸ்மிட் ஆகிடுச்சு, அதனால் இந்த வாட்டர் என்ன செய்யும், அங்கே அந்த சட்டியில் உள்ள ஹீட்டெல்லாம் வாங்கி இந்த வாட்டர் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து வாட்டர் அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குமா, அதை தான் சொல்லுவாங்க வெப்பச்சலனம், ஓகேங்களா? அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மூலக்கூறுகளுக்குமே அந்த வெப்பத்தை
செலுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த மூலக்கூறு என்ன செய்யும், அதனுடைய அடர்த்தி எல்லாமே வந்து குறைஞ்சி போய் அது எல்லாமே அப்படியே மேலம் வரும், வாட்டர் அந்த நீராவியே மேலம் அப்படியே வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100 டிகிரி செல்சியஸில் வாட்டர் கொதிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா அந்த பாத்திரத்தில் இருக்கிற ஹீட்டை அதை அப்படியே வாட்டர் உள்வாங்கிட்டு அதனுடைய மூலக்கூறுடைய பிணைப்பை அப்படியே ரிலீஸ் பண்ணுறதுனால இது வந்து இது இந்த மாதிரி கொதிநிலையாக வருதுங்களா. ஓகே, அப்போ இந்த சட்டிலேருந்து இந்த தண்ணிக்கு வாட்டர் டிரான்ஸ்மிட் ஆகுதுல, அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெப்ப பரவல் அல்லது வெப்பச்சலனம். அப்போ மூணு ப்ராசஸ் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்த்தலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இப்படி இந்த அனல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கா. அப்போ இங்கே என்ன இருக்குது, ஓ நீங்கள் அடுப்பெறது எங்கே பார்த்தாலும் இது ரேடியேஷன், அதாவது வெப்ப கதிர் வீச்சு அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கணும். அதனால் அந்த சட்டி சூடாயிருச்சுன்னு வச்சுங்களேன், சூடாயிருச்சு அப்படின்னே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, தொட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க ஓ சூடாயிருச்சா. அப்போ இங்கே கண்டக்ஷன், அதாவது வெப்பம் கடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மூணாவது அந்த தண்ணிக்குள்ளே கை வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னு வைங்களேன், ஓகே இங்கே வந்து என்ன நடந்துச்சு, இங்கே வந்து ரேடியேஷன் சாரி இது கன்வெக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு, அதாவது வெப்ப பரவி இருக்குது, வெப்பச்சலனம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இனி வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய வேலையில் சயின்ஸ் இதிலெல்லாம் சயின்ஸ் இருக்குது, இதுங்க நம்ம படித்தோம் மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. இனி சுடுநீர் காய வைக்கும்போது உன் நினைப்பு தாண்டா வந்து தொலையும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. சரி, இது அப்படியே தொடரலாமா, இது மாதிரி அன்றாட சயின்ஸ் நம்ம பார்க்குற இடத்துல சின்ன சின்ன சயின்ஸ் இருக்கும், இதில் அன்றாடம் நம்ம டெய்லி வந்து இதை வந்து கன்யூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நல்லாயிருக்கு ப்ரோ, இதை கன்யூ பண்ணலாம் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லை இது எப்படி இந்த கடையை எப்படி மூடிக்கலாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.